என்னடா எப்போ மட்டன் சிக்கனே வாங்கிட்டு இருக்கமே, இந்த தடவை வேற ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் காடை வாங்கினோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணுறோம். கர்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சில்லி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட காரத்தை பொறுத்து தான் அது இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் நாங்கள் நிறையா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டோம். அப்போ தான் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது ஊற விட்டுட்டோன்னா நல்லா பிடிச்சிக்கும் அந்த மசாலெலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கனோட லெக் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து இது பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம சில்லி எப்படி போடுறோம் அதே மாதிரி அதே ஸ்பீடில் வந்து இது வந்து பாயில் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்மால் வேறு சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தார். சரி ஃபர்ஸ்ட் அவருக்கே கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக பிளேட்டில் வச்சு அவருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஆனியன் லெமன்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.